ஐயா 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 என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா என்னம்மா என்னாச்சு ஐயா என் புருஷனை பாம்பு கடிச்சிடுச்சுங்க ஐயா ஈஸ்வரா ஐயா வேஷம் முறியறதுக்காக பாபாட்ட கொண்டு வந்த ஐயா பாபா வேற இந்த நேரத்துல இங்க இல்லையே என்ன பண்றது ஐயா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா இனி காசிநாதே உங்களை வழி நடத்துவார் அதை அவரே உணரும் தருணம் வரும் ஐயா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா சரிமா பயப்படாத என்னோட வாங்கம்மா சீக்கிரமா வாங்க போங்க போங்க வாங்க அப்படியே படுக்க போடுங்க படுக்க போடுங்க படுக்க போடுங்க மெதுவா மெதுவா ஐயா பாருங்க ஐயா யார் நீங்க என்ன விஷயம் ஐயா நீங்க தயா காப்பாத்தி கொடுக்கணும் என் புருஷனை எப்படியாவது இவரை நீங்க தயா காப்பாத்தணும் எதுக்காக இவரை எங்க வந்து படுக்க வச்சிருக்கீங்க ஐயா இவர என் புருஷன் தானுங்கய்யா காலையில வேலைக்கு போனவர் வீடு திரும்பலையே நினைச்சா வயக்காட்டுல மயங்கி கிடக்குறாருயா பாம்பு கடிச்சு உடம்பு முழுக்க விஷம் ஏறி போயிருக்கியா நீங்க தயா காப்பாத்தணும் நான் எப்படி ஐயா நீங்க நினைச்சா முடியும் இவருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக இவர துவாரகா மைக்கு தூக்கிட்டு வந்தாங்க ஆனா அங்க பாபா இல்ல பாபா பொழுது சாய உடனே எங்கேயோ கால்நடையா போயிட்டாரு இவர் நிலைமை வேற ரொம்ப மோசமா போயிடுச்சு அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட கொண்டு வந்துட்டோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் இவர் உடல்நிலை வேற ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு வாயில வர நுண தள்ளிட்டு இருக்கு அதான் உங்ககிட்ட கொண்டு வந்தோம் நீங்க தான் ஒரு பெரிய வைத்தியராஜே உங்களால நிச்சயமா இவரை காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லாம பாபாவே தனக்கு பிறகு தன்னோட ஸ்தானத்துல இருந்து அருள் புரிய போறது நீங்க தான் சொல்லியிருக்காரு பாபா சொன்ன வார்த்தைகள் என்னைக்குமே பொய்க்காது பாபா சொன்ன மாதிரி நீங்க நிச்சயமா சக்தி வாய்ந்த மனுஷராதான் இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா நீங்க மனுஷர் இல்ல மகா அவதாரம் உங்களால நிச்சயமா அது சாத்தியமாகும் ஐயா நான் சாதாரண மனுஷன் நீங்க நினைக்கிற மாதிரி மகாசக்தியோ கடவுளோட அவதாரமோ நான் கிடையாது பாபா எங்களுக்கு கடவுளா இருக்கும் போது தனக்கு பிறகு இவர் தான் அவரே அடையாளம் காட்டின நீங்க கடவுளோட அவதாரமா தான் இருக்க முடியும் நிச்சயமா இவரோட உயிரை காப்பாற்ற முடியும் ஐயா அகர்சாவதி நீங்க துவாரகமாய்க்கு போய் என்னுடைய உடமையில் இருக்க மூட்டையில இருந்து மரப்பட்டியையும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அதுல மூலிகை சூர்ணம் இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா அதை கொண்டு வாங்க சரிங்கய்யா உடம்பு முழுக்க விஷம் பரவி இருக்கு விஷத்தோடு தன்னை வர கடுமையா இருக்கு இனி இவர் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எப்படியாவது என் புருஷனை நீங்க தான் காப்பாத்தணும் தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க விஷக்கடி முறிவுக்கு எனக்கு தெரிஞ்ச வைத்திய முறைகளை நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன் ஆனா இவருடைய உடல் அதை ஏற்க மறுக்குது
என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. ஐயா உங்க மருத்துவம் வேணா போயிச்சு போகலாம், ஆனா உங்க மகத்துவம் போய்க்காது. மருந்து என்ன ஐயா, உங்க மகா உன்னதமான விரல்கள் பட்டாலே மரிச்சவனும் புடைச்சு வந்துருவாயா. முட்டாள்தனமா பேசாதீங்க மகள் சாவதி, என்னோட விரல் பட்ட ஒரு பிழைச்சல் வரனா இன்னும் அது நடந்திருக்கணுமே. ஐயா வெறுமனே நீங்க தொட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் விசுவாசத்தோட உங்க விரல்கள் அவரை ஸ்பரிசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கியா. நீங்க யாருங்கிறதையும் உங்களுக்குள்ள புதஞ்சு இருக்கிற சக்தி என்னங்கிறதையும் நீங்க இன்னும் உணரலையா. ஒரு பட்சியோட எச்சம் மூலமா மண்ணில் விடுற வித ஒரு நாள் விருட்சமா விசுரூபம் எடுத்து விரிஞ்சு நிற்கும் போது தன்னோட கிளைகள்ல ஆயிரக்கணக்கான பட்சிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தண்ணீர் இல்லாத தகுதியை அடையும். அதே மாதிரி இந்த ஜீவனை நீங்க காப்பாத்துறதுனால உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உன்னதமான ஆற்றலை இந்த உலகம் உணர்ந்து தெரிஞ்சுக்கும். வருங்கால சந்ததிகளும் உங்களோட பக்தர்களா மாறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு காரணமா இருக்கும். பல பேரோட துயரத்தை போக்குற அருமருந்தா உங்க திருநாமம் நிலைச்சு நிற்கும். ஐயா யோசிக்காதீங்கய்யா, உங்களால இது முடியும். நீங்க ஆத்மார்த்தமா இவரை ஸ்பரிசிச்சா போதும், நிச்சயம் இவர் உயிர் பழிச்சு. எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, எங்க அப்பா எனக்கு வேணும் ஐயா, எங்க அப்பா எனக்கு வேணும், எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா. பாபா காசிநாத், இது உன்னை உனக்கே அறிமுகம் செய்து வைக்கும் உன்னத தருணம். உன்னுள் உறைந்து கிடக்கும் மகாசக்தி உத்வேகம் பெற்று எழப்போகும் உயரிய தருணம். உன்னால் உயிர் பெறப்போகும் இந்த ஆத்மா உன் புகழை பரப்புவதற்காக அந்த ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஜீவசக்தி. நீ சாதாரணமானவன் அல்ல, சாகாவர மருளுபவன். மக்களின் இம்மை இன்னல்கள் மறுமையில் தொடராமல் மறிக்கச் செய்பவன். உன்னால் ஆகாதென்று இங்கு எதுவும் கிடையாது. நீ என்னில் பாதியே, எனது ஆற்றல் உன் தேகம் முழுக்க பரவி நிற்கிறது, உன் ஆன்மா முழுக்க ஆக்கிரமித்து நிற்கிறது. என்னால் முடிகிற அனைத்தும் உன்னாலும் முடியும். உறுதியான நம்பிக்கையோடு இந்த உயிரை காக்கும் முயற்சியை மேற்கொள். நிச்சயம் இவ்வுலகம் உன் உன்னத ஆற்றலை உணர்ந்து பாராட்டும். அச்சமின்றி தொடங்க, அவன் நிச்சயம் உயர்த்தெழுவான். எனக்கு உயிர் கொடுத்த சாமியா நீங்க, இனி காலம் பூரா உங்களுக்கு நான் அடிமையா. இந்த உயிர் நீங்க போட்ட ஐயா. பாத்தீங்களா ஐயா, உங்களோட உன்னத ஆற்றலால இந்த ஆத்மா உயிர் பயிற்சி எழுந்ததை பாத்தீங்களா. இது ஒண்ணு போதும் ஐயா,
நீங்க பாபாவோட ஆன்மீக வாரிசுங்கிறதுக்கு இது ஒப்பில்லாத சாட்சி ஐயா, ஒப்பில்லாத சாட்சி. ஓம் சாய் நமோ நமக. ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. பாபா சாய்.